Hello, good evening, Namaskar, Vanakkam, and welcome to Jaya TV and Sai Shakti Events. Perumayudan Varangum, Payanangal Mudivathilai. In the Nikachia, Ungulkaga Togut Varangarde, Nanungal Deepthi, and Enkuda, a wonderful orchestra team, Irkanga, even with our Maunaragam Murli and team, Nam Isai Jambavan, S.P.B. Sir, live in concert in Salem. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நிஜமான கதாநாயகன் இளையராஜா அவர்கள். இளையன் இல்ல ஒழுகிறதே இதயம் வரையிறதே. தம்பி கமல் என்கிட்ட சொல்லுவார், அண்ணா நீங்கள் பாடின அந்த ஆயிரம் நிலவே வா பாட்டு பாடி கல்யாணத்துக்கு முன்னால் எத்தனை பெண்ணோட நான் லவ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? Butterfly ஏந்திரித்தாய் சிறகை. எல்லாரும் நினைப்பாங்க ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் போய் உங்கள் குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடுவீங்களா, உங்கள் ஒய்ஃப் கிட்ட காதில் ஏதாவது நல்ல அழகான பாட்டு பாடுவீங்களான்னு சொல்லி. ஒருவேளை பாடினாலும் ஐயா டெய்லி போயிட்டு பாட்டு பாடி வர்ற வீட்டுக்கு வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அருகில் எல்லாருக்குமே கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் நம்மளுடைய எஸ்பிபி சார் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லியே தான் ஆகணும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 16க்கும் மேற்பட்ட இந்திய மொழிகளில் வந்து பாடியிருக்காரு, அதுவும் 40,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காரு நம்மளுடைய எஸ்பிபி சார். அண்ட் எஸ், இவர் ஒரு நல்ல சிறந்த பாடகர் மட்டும் இல்லை, ஒரு அற்புதமான தயாரிப்பாளர், ஒரு மியூசிக் கம்போசர், ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், அண்ட் மோஸ்ட் ஆஃப் இட் ஒரு ரொம்ப ஹம்பிள் அண்ட் சிம்பிள் ஹியூமன் பீயிங். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் வெல்கம் தி லெஜெண்ட் எஸ்பி பாலசுப்ரமணியன் ஆன் தி ரைஸ். சாய்சக்தி ஈவெண்ட்ஸ் அவர்களுக்கும், ஜெயா டிவி அவர்களுக்கும், மற்ற நிறைய ஸ்பான்சர்ஸ் இந்த நிகழ்ச்சிக்காக அவங்களுக்கும், ஃபார் தி என்டையர் டெக்னிக்கல் க்ரூ, மை லவ்லி மியூசிஷியன்ஸ் ஹியர், அண்ட் டு மிஸ்டர் மௌனராக முரளி அண்ட் திஸ் லவ்லி ஸ்வீட் லேடி. என்னை பற்றி இல்லாத பொல்லாததெல்லாம் நிறைய நல்லதாக சொல்லிட்டு இருக்காங்க. எனவே நன்றிம்மா, தேங்க்யூ வெரி வெரி மச். அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் டு சேலம், உங்கள் எல்லோருக்கும், உங்கள் இதயம் கூட மாம்பழம் மாதிரி இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சேலம் இதுக்கு முன்ன எப்போ வந்திருக்கேன்னு ஞாபகம் இல்லை, நிறைய தடவை வந்திருக்கேன், நிறைய தடவை பாடியிருக்கேன் உங்களுக்காக. இருந்தாலும் திரும்ப திரும்ப வர்றீங்க, எனக்கு ஆசி கொடுக்க, பாட்டு கேட்க. 53 வருஷமாக என்னோடு சேர்ந்து பயணம் நீங்கள் கூட பண்ணிட்டுருக்கீங்க, அதனால தான் இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க பயணங்கள் முடிவதில்லை அப்படின்னு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுடைய அன்பான அன்பான இதயத்தோடு அந்த நெஞ்சத்தோடு வந்து எங்களை வாழ்த்த வந்திருக்கீங்க, உங்கள் கால் தொட்டு கும்பிடுறேன், வணக்கம். இளைய நில ஒழுகிறது இதயம் வரை நனைகிறது, உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுவேவானமே. இளையனில்லாம் ஒழுகிறதே இதயம் வரை நனைகிறதே, உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுவேவானமே. இளையனில்லாம் ஒழுகிறதே. Thank you.
பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும் பருவழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும் வானவீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவமகள் விழிகளிலே கனவு வரும் இளைய நிலா பொழிகிறது புலா போகும் மேகம் கலா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா பொழிகிறது முகவரிகள் தொலைந்தனவு முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையும் முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவு முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையும் நீலவானிலே வெள்ளி ஓடைகள் ஓடுகின்றதே ஜாடைகள் விண்வெளியில் விதைத்தது யானவமணிகள் இளையமில்லா பொழிகிறது இதயம் வரை நனைகிறது உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளையமில்லா ரொம்ப அழகான குரலுக்கும் அழகான தோற்றத்துக்கும் சொந்தக்காரியான ஒரு 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 பெண் நிற்கிறாங்க. அவங்கள பற்றி அப்புறமா அறிமுகம் பண்ணுவார். அவர் சச் எ வண்டர்ஃபுல் சிங்கர் அண்டு அவங்க ஃபேமிலியிலேயே அந்த லீனேஜிலேயே இருக்குது இசை. ஸோ சின்ன குழந்தை, உங்கள் ஆசீர்வாதம் நிறைய வேணும். ஒரு தடவை கைத்தட்டி ஆசீர்வாதம் கொடுங்க. ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ. பருவமே புதிய பாடல் பாடு, பருவமே புதிய பாடல் பாடு, இளமையில் பூந்தென்றல் ராகம்,
ஓட்டத்தில் காதல் கண்ணம்மா பூந்தோட்டத்தில் காதல் கண்ணம்மா தீபங்கள் போலாடும் ஆர்வை சேரும் பருவமே கொஞ்சம் தொந்தி இருக்குது. இதுக்கு அவர் உட்காரத்துக்கு முன்னால் நிறைய இருந்தது. இப்போ இந்த பாட்டுக்காக அந்த சத்தம் அவர் பண்ணினது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. எப்படி தம்பி இந்த அந்த ஃபுட் சவுண்ட் கொடுங்க. ரெக்கார்டிங் நடக்கும்போது இது லைவாக நடந்த ரெக்கார்டிங். ரெண்டு இசை மியூசிஷியன்ஸ், ஒன்று இன்சார்ஜாக இருந்த கல்யாணம் அவர்களும், இவர் வந்து கடசிருங்காரி வாத்தியம் வாசிக்கிறாரு. அன்றைக்கி வந்து அவர் கடசிருங்காரி அவரது ரெண்டு தொடையும் ஆடிச்சு. ஆனால் எத்தனை டேக் நடந்திருக்கும் பாருங்கள், அத்தனை டேக் வரலாம் இது கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வீங்கி போயிருக்கும் இது. இப்போ அவருக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு இன்ச்சு கம்மி ஆயிருக்கும் இடுப்பு, ரெண்டு இன்ச்சு கம்மி ஆயிருக்கும். இல்லை அப்படி பாட்டு விஸ்வநாதன் சார் பார்க்கும் பாட்டில் சில பாட்டில் பறக்கும் பண்டு பறக்கும் இதுதான் எஃபெக்ட். அப்போ எலக்ட்ரானிக்ஸ் கிடையாது, இந்த பந்துக்காக எஃபெக்ட். அப்புறம் இந்த மைக் பிடிங்க கொஞ்சம். இன்னும் நிறைய என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் எக்ஸ்பெரிமெண்ட் இப்படியெல்லாம் பண்ண வச்சு. சதனன் அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தார். எத்தனை டேக் ஆகும் தெரியுமா? 20, 22, 23 டேக்கு. ரெக்கார்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் வீங்கி போய் சாப்பிட முடியாமல் எல்லாம் போயிடுவாங்க. இதெல்லாம் வீங்கி போயிடும் எத்தனை தடவை. அதே மாதிரி இந்த பக்கம்லாம் பண்ணி இப்படியெல்லாம் ஆகிடும். ஸோ டெக்னாலஜி இல்லாத காலத்தில் வந்து அவ்வளவு அபூர்வமான விஷயங்கள் பண்ணின விஸ்வநாதன் அவர்கள், குருநாதராக நினைக்கின்ற இசைராஜா அவர்களோட பாட்டுகள் இன்றைக்கி நம்ம பாடிட்டு இருக்கிறோம். எனக்கு ஃபோர்த் ஜென்ரேஷனாக இருக்கிற இந்த குழந்தையோடு கூட எனக்கு பாடக்கூடிய ஒரு பாக்கியம் வந்தது. வாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமே
ஈஸ்வரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே, அபிநயம் காண்பது அதில் மனம் தோய்வதும் வீடு பேறு தருமே, பாவங்களில் பழகுவதில் சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே, அபிநயம் காண்பதும் அதில் மன தோய்வதும் வீடு பேறு தருமே. நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம், அவன் பாதமே பங்கஜம், நர்த்தனமே சிவ கவசம், நடராஜ பாதம் நவரசம், நாத வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே. பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வர்ற ஒரு ஸ்லோகத்தில், இது புராணத்திலிருந்து எடுத்துக்கப்பட்ட ஸ்லோகம், நிறைய பேருக்கு இதில் வந்து ஒரு சின்ன அனுமானம் இருக்குது. வந்தே பார்வதி பரமேஸ்வரவுன்னு தானே முதல் தடவை சொன்னார், ரெண்டாவது தடவை சொல்லும்போது பார்வதி பா ரமேஸ்வரவ் அப்படின்னு எதுக்கு மாற்றி பாடினார்னு. நான் மாற்றினதில்லை, கவிஞர் சொன்ன அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பா அப்படின்னா அவர் வந்து நாயகன் அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். பார்வதி பா, முதல்ல பார்வதி பரமேஸ்வரவ் அப்படின்னு சொல்லும்போது சிவன் அம்பாள் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. இப்போ பார்வதிபா அப்படின்னு சொல்லும்போது பார்வதியோட பர்த்தா, பார்வதியோட நாயகன் சிவன், ரமேஸ்வரவ் ரமான்னா லக்ஷ்மி, ரமா ஈஸ்வரவ் அவருக்கு நாயகன் யாருன்னா விஷ்ணு. இங்கே சிவனும் விஷ்ணுவும் ரெண்டு பேரும் வந்திருக்காங்கன்னு சொல்கிறதுக்காக அந்த மாதிரி அது வித்தியாசம் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுதான் அறிகுறி எல்லாம் வந்து ரெக்கார்டிங் தியேட்டரில் கவிஞர் இருந்து நமக்கு சொல்லும்போது கிடைக்கிற ஒரு ஒரு பெரிய பொக்கிஷம். நிறைய பேருக்கு வந்து சார் ஏதாவது தப்பு பாடிட்டீங்களா அப்படின்னு நினைப்பாங்க. வந்தே பார் ஜகதஃபிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரோ, முதல் தடவை வந்தே பார்வதி ப
ரமேஸ்வரோ. ரெண்டாவது தடவை. இந்த இந்து மதத்துக்கு சம்பந்தப்பட்ட இந்த நாயகர் நாயகிகள் மட்டும் இல்லாமல் எல்லா மதங்களுக்கும் சம்பந்தப்பட்ட கடவுள்கள் தூதர்கள் எல்லோருமே உங்கள் வாழ்க்கையை வந்து செழித்து இருக்கிற மாதிரி ஆசி பொழியணும்னு மனசார நான் வேண்டுகொள்கிறேன்.
தும் ச தும் ச தும் ச தும் ச தும் ச தும் ச. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், கூடலில் வந்த சொந்தம் கூடலில் கண்ட இன்பம் மயக்கம் என்ன காதல் வாழ்கை. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். சார்,
நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எயிட்டிஸ் பீரியட் ரொம்ப அழகான பீரியட்னு. எங்களோட எயிட்டிஸ் கிட்ஸை கொஞ்சம் பாருங்களேன் நீங்கள். உங்கள் பாட்டே கேட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் அந்த பாட்டு கேட்டு தூங்கியிருப்பாங்க, எத்தனை பேர் அந்த பாட்டுக்காக இப்பவும் பாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான எயிட்டிஸ் கிட்ஸ் எல்லாருமே கை தூக்குங்க பார்ப்போம். பாருங்க சார், பாருங்க. இன்னொரு 7 வருஷம் ஆச்சுன்னா நானும் எயிட்டிஸ்க்கு போயிடுறேன். You're still young, sir, but still. Yeah, even at 80, I'll be young. Yes, sir. So we're all waiting for the song. Please give it up for S.P.B, sir, once again, ladies and gentlemen. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா, சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா. என்னோட தாய் தந்த பாட்டுதானம்மா. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேட்குதா கேட்குதா. மலையோரம் வீசும் காத்து
மனசோடு பாடும் பாட்டு கேட்குதா கேட்குதா. மலையோர காத்து ஏன் வரலன்றது வந்து எல்லாருமே கொஞ்சம் மனசில் ஆழமாக யோசனை செய்ய வேண்டியது இருக்குது. நம்ம ரொம்ப பாழ் பண்ணுறோம், நம்ம நேச்சரை வந்து ரொம்ப ரொம்ப அதை பற்றி யோசனை பண்ணுறதில்ல, தண்ணி சேமிப்பை பற்றி யோசனை பண்ணுறதில்ல. நாளைக்கு என்ன இவ்வளோ இருக்குன்னு குழா திறந்து விட்டுறோம், போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி தயவு பண்ணி கொஞ்சம் மனசு வைங்க. அதில் நம்ம பெரியவங்கெல்லாம் வந்து நமக்கு நல்ல அழகான ஒரு உலகம் கொடுத்துருக்காங்க. புல், நல்ல காற்று, அப்பப்போ சரியான காலத்தில் பருவத்தில் வரும் மழை, இதெல்லாம் இருந்து இப்போ எங்கேக்க என்னென்ன போச்சு, எப்போ என்ன வருதுன்னு தெரியல. அதுக்கு காரணம் நாம தான். மற்ற நாட்டில் எல்லாம் கூட ரொம்ப ரொம்ப பவ்யமாக ரொம்ப உஷாராக அது வந்து எப்படி சேமிக்கணும்னு யோசனை பண்ணி அது பாதுகாப்பு பண்ணிட்டுருக்காங்க குழந்தைகளுக்காக. நம்ம கூட அதை செய்யணும். தயவு பண்ணி யோசனை பண்ணுங்கள். நன்றி கேட்டதற்கு, வணக்கம். பட்டர்ஃப்ளைஸ்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும், யாருக்கு தான் பிடிக்காது. அந்த அளவுக்கு பட்டர்ஃப்ளைஸ் வந்து எல்லாத்தோட லைஃப்ல ஏதோ ஒரு கலர்ஃபுல்லான இம்பாக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அடுத்த சாங் ஓ பட்டர்ஃப்ளை பாட வராங்க ஷரண்யா அண்ட் எஸ்பிபி சார். Butterfly, butterfly, yen virithai siragai, wah wah oh butterfly, butterfly, yen virithai siragai, arugil nee. Butterfly.
ஒரு கடிதம் போட்டும் பதில்கள் இல்லையே, தாபமனரை ஊட்டும் பருவம் சொல்லினால் கொஞ்சத்தால் மடிமேல் துஞ்சத்தால் தினம் எதிர்பார்க்கும் butterfly, butterfly, in virita siragai. கண்டினியூஸாக சூப்பரான பாடல்கள் கேட்டுட்டு இருப்பீங்க. அந்த வரிசையில் இன்னும் ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக. லெட்ஸ் ஹியர் இட். பார்க்க புதுமை, இதை கேட்க கேட்க கொடுமை, அடையார்தான் சொல்வது. பூமாலை ஒரு பாவையாகுமா? பெட்டை கோழியே சேவல் கூட போராட்டமா,
கொண்டை சேவல் கொத்தும் வேளையில் பெட்டை கோழி தாங்காரமா. சக்தி போட்டி போடத்தான் அம்பாள் பாடு என்ன ஆச்சு அம்பலத்தில் நினை போச்சு. என்னோடு நீ வந்து மோதாதே உன் பப்பு இங்கேதான் வேகாதே. ஆடலில் பாடலில் வந்தவன் பார்க்குமா ஒரு பாவையாகுமா பொன்மாலை ஒரு பாட்டு பாடுமா. இது பார்க்க பார்க்க புதுமை இது கேட்க கேட்க கொடுமை இதை யாரால் சொல்வது. தகதா